ஏன் இந்த மூச்சு ரொம்ப வர மாட்டேங்குது? என்ன நடக்கு? நல்லா போடியா, ஒழுங்கா நடிக்கிற. நான் ஸ்தபா ஆளு கருவண்டு மாதிரியே என்ன இப்ப கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா? அதெல்லாம் காசு பணம் வந்தா காக கூட கலர் ஆயிடும்டா. நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்துவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும். சாப்பிடுறா. உதவி ஒரு நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியாத. என்னை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவா. என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. செத்து போனாலும் என்னை விட்டு போக மாட்டாடி அப்படின்னு சொல்லுவா. நம்பாத. காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இது மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா, போடா. வீட்டுல நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடக்க உடக்கமா இருக்கணும். லவ்வுக்கு விந்திருந்தா பாரு, உனக்கு விஷத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? செத்துருவீங்க. புது புள்ள பேத்து வளர்ப்பேன். பண்ணி சந்தோஷமா இரு. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புகள்லாம் என்ன பண்ண போறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. கீதா, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டி. இதுக்கு மேல என்னால உனக்கு பொண்ணு பார்க்க முடியுதுடா. லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணி வெச்சிடுறோம். இது சரியான பேச்சா? ஏன் தாயே, இது சரியான பேச்சா? மேடம், இந்த பக்கம் பார்த்தா புஷ்பவதி, இந்த பக்கம் பார்த்தா சரி, பின்னால திரும்பி பாப்பேன் பார்த்தா பொறாமையா இருக்கு. சாமி, அப்படியே அடிவயர்லாம் எரியுது. ஹலோ,
இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. நாடா பண்ணுவேன். சேகர் செத்துருக்கான். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி. இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட, நல்லது நடக்கும். A few moments later. இப்படி ஸ்மார்ட் ஆயிட்டே போனா நாங்கெல்லாம் என்ன பண்றது? எங்களைய பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. கல்யாணம் பண்ணிக்கலாமா? Women. சப்பாத்திக்கு மா உருட்ட சொன்னி ஒரு கீரலை விழுந்ததே தெரியாமலே தரையிலே நிழல் வேகுதே தனிமையை அறியாமலே நினைவுகள் விளையாடுதே நிஜமது புரியாமலே இதழ்களும் திறக்காமலே இதயங்கள் இனத்திட உயிர் பிழைத்திடும் போகாதே அழகே போட்டோஷாப் பண்ணாமல் ஃபில்டர் ஒண்ணும் போடாமல் உம்மகத்தை பார்க்கும் போது அறுபட்டு தகாண்ட அப்படின்னு தட்டலை எடுத்து தள்ளப்பட்டு
கண்ணில்லாத கபோலி பயல முழு கர கரப்பா பூச்சி மாதிரி கலத்தி வச்சிருக்கான பாவி. இந்த கிழமை இருக்கான இல்லையா கூட தெரிஞ்சு பழுத்த திராட்சை பழம் மாதிரி ரெண்டு கண்ணு, பாத்ரூம் பல்பு மாதிரி ரெண்டு கண்ணு, கருப்பு வானவில் மாதிரி ரெண்டு புருவம், கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி ரெண்டு புருவம், பெற மாதிரி நெத்தி, பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி, அழகுல செல அளவுல அவ மலை. அஞ்சு கிலோ அரிசி ஃபுல்லா உங்களுக்கு தான், ரொம்ப தேங்க்ஸ். இருங்க இருங்க, போட்டோ எடுத்துக்கறேன், நல்லா கவர் பண்ணுப்பா. எடுக்கறேங்க சார். சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். செருப்பு கட்டுங்க. பாடி எந்த பக்கம் கொண்டு வாங்க. எடுங்க எடுங்க, முகத்தை சோகமா வச்சுக்கோங்க சார். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் கேமராமேன் அண்ணா, தேங்க்ஸ். போஸ்ட் பண்ணிட்டு லிங்க் எனக்கு அனுப்பி விடுங்க. If you like, the episode, please share, like, comment and subscribe. Please cut this. Subscribe. How to make your wife happy? அவன் பொண்டாட்டி நீ எதுக்கு ஹாப்பியா பாத்துக்கணும்? வேறடா.